ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொழுவீற்றிருக்கின்றீரும், உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே, எழுந்தருளும், இரக்கம் காட்டும், இதோ குறித்த காலம் வந்து விட்டதே. அதன் கற்கள் மீது ஊழியர் பெற்றுக் கொண்டுள்ளனர், அதன் வழிவை நினைத்து பழுத வைக்கின்றனர். வேற்றினத்தார் ஆண்டவரின் பேருக்கு அஞ்சுவர், உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சிமையை கண்டு மருள்வர். ஆண்டவரே, நீரே எங்களை கட்டி எழுப்புபவர், நீரே எங்களுக்கு வாழ்வு அளிக்கின்றவர் அளிக்கின்றவர். ஆண்டவரே, திக்கற்றவரின் வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்க்கின்றீர், எங்கள் மன்றாட்டை அவமதிப்பதில்லை. ஆண்டவரே, நீ வரவிருக்கும் தலைமுறைக்கென இதை எழுதி வைக்கட்டும், வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை போலட்டும். ஆண்டவர் தம்மேல் திருத்துவது நின்று கீழே நோக்கினார், அவர் உண்டலகு நின்று வையகத்தை கண் நோக்கினார். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டிற்கு அமர்ந்திருங்கள். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள்,
அவர் உங்களை திருமணத்தினால உங்களுடைய பிள்ளைகளாக்கி கொண்டார். அவர் தகப்பன் தெரியாமல் நாம் செய்யலாம். வீட்டில் பிள்ளைக்கு வெங்கம் வந்தால் உடனே அப்பா அறியும், அது அம்மா உடனே அறியும், அவர்களுடனே எல்லாத்தையும் கேட்டு முன்னிப்பார். அது மாதிரி தான் கடவுள் எங்கள் வீட்டில் இருக்கிறார். முதல் நீங்கள் அறிவிக்க வேண்டியது அவருக்கு, இல்லையா? அவருக்கு தான் அறிவிக்குமா? அப்படித்தான் சொல்றாரு, கடவுளிடம் என்றாடு அவர் உனக்கு நலம் அழுவார். பிறகு சொல்றார், இரண்டாவது சொல்றார், குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய், எல்லா பாவங்கள் என்றும் உள்ளத்தை துமைப்படுத்து. மூன்று காரியத்தை சொல்றார், குற்றங்களை அகற்று, நீ ஒன்றில் பாவம் இருந்தால் அதை அகற்று, இரண்டாவது நேர்மையானவற்றை செய், மூன்றாவது எல்லா பாவம் என்றும் உள்ளத்தை துமைப்படுத்து, பாவ சங்கீதம் செய். என்னால் பாவத்தால் எங்களுக்கு நோய்கள் இந்த உடம்பில் இருக்கு, பாவத்தின் நோய்கள் இருக்கு. அதனுடைய நான் நோய் நீங்குவதற்கு என் உடம்பை கொண்டு போய் நான் வைத்திட காட்டினாலும் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காவிட்டால் இந்த நோய் என்னை விட்டு நீங்க அப்படி நீங்கினாலும் ஒரு சொற்ப காலத்துக்கு தான் அது நீங்க. அந்த பாவத்தால் ஒரு நோய் வரும் என்பது ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்லு. இது அவர் ஒரு கண் தெரியாத ஒரு உச்சக்காரனை ஆண்டவர் குணமாக்கி விட்டவர், குணமாக்கி விட்டு போட்டு விட்டுட்டார். அவன் போயிட்டான், ஒரு ஆண்டவர் பார்க்கிறேன். பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஆண்டவர் அவனை சந்திக்கிற பொழுது அவனை கூப்பிட்டுமா, நீ மெஸ்ஸாய அவன் நம்புறாயா? அவர்தான் ஆனால் அவர் ஞாபகப்படுத்துறார், இனிமேல் நீ பாவம் செய்யாதே, பாவம் செய்தால் இதை விட மோசமான ஆயுமாக்கம் இருக்கும் என்று எச்சரிச்சு கொண்டு போறேன். அப்படி எத்தனை நினைச்சு பார்ப்போம் எங்களுடைய பாவம், அந்த திமிர்வாதனை முடக்குவாதனை பார்த்து அவர் என்ன சொல்ல, உன் பாவங்கள் நினைக்கப்பட்ட அருமையுடைய பாவங்களால எங்களுக்கு நோய்கள் இருக்கு. அப்படியேத்தான் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்ற, யாரேனும் உங்கள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாணி செய்யட்டும், உங்களுக்கு யாரேனும் நோயிட்டிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பேரால் அவர்களது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயிற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் என்று சொன்னார். நோயில் பூசி என்று திருவருள் சாதனம் எங்களுடைய திருச்சபையில் இருக்கு. ஏழு திருவருள் சாதனங்களை நோயில் பூசல் இருக்கு. ஏன் நாங்கள் வெட்டம் வந்தால் நோய் வந்தால் அதுக்கு கேட்டு சுவாமி என கேட்டு இருக்க நோய் பூசல் கொடுக்க இவருக்கு சொல்லக்கூடாது. எங்களுக்கு பயம் நோயிலிருந்து செத்து போயிருவோம், இல்லை நோயில் பூச சாகிறது முந்தி அப்படித்தான் என்ன வேணும் அவஸ்தை பூச கடைசி நேரத்தில் தான் கொடுப்பேன், சாக போகிற நேரத்தில் கொடுப்போம், அது வரையும் வச்சு எழுத்துக்கிட்டுருப்போம் கொடுக்குமா. ஆண்டவர் இலக்கம் பண்ணுவார் சொல்ல, இல்லை அது முதல கொடு முந்தி தான் ஒருக்கா படுறது, இப்போ அப்படி இல்லை நீ பத்து தரம் வரலாம் நோய் பூச பத்து தரம் வரலாம், நோய் வர நேரத்தில் உடனே போய் நோய் பூசத்தான் சொன்னால் கொடுப்பேன். எங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவர்கள் அருளை பெற்று நக்கரனை பெறக்கூடியாது, மருந்தை பெறக்கூடியாது, ஆனால் நாங்கள் அதை விரும்புவது சரி அதை கொடுத்தா அவர் நினைச்சுவார் தான் சாகப்படுறோம் ஆனால் அப்படி அவர் கொடுக்கக்கூடாது. நாங்களும் கட்டுப்படுத்த பார்ப்போம், ஆண்டவர் இலக்கம் உள்ளவராக இருந்தால் நாங்கள் விட மாட்டோம் போகிறேன், ஆண்டவர் இலக்கப்படுறேன் அந்த அளவுக்கு எங்களுடைய கடின மனங்கள் இருக்கு. அவர் தான் இங்கே சொல்றார், குற்றங்களை அகற்று நேர்மையான விட்டு செய், எல்லாம் பாவங்களை துவைப்படுத்த சொல்றேன். சொல்றார், நீ காணிக்க செலுத்து, நீ கடவுள் புரிய கடவுள் காணிக்க செலுத்த வேண்டிய ஆவையில் காணிக்க செலுத்த, எத்தனை பேர் காணிக்க செலுத்த, அதே மாதிரி சொல்றார் காணிக்க செலுத்து. பிறகு சொல்றார், மருத்துவருக்கும் அவருக்கு இடத்து சிலர் அப்படி இல்லை, ஐயோ ஆபரேஷன் சொல்ல வேண்டாம், ஐயோ வேண்டாம் ஆபரேஷன், அண்டு உண்மைதான் நம்பியிருக்கேன், நீ என்னை மாற்றுறோம் ஆபரேஷன் வேண்டாம் மாற்றுறோம், கடவுளை சோதிக்கா கடவுளை சோதிக்கா, அது வெள்ளப்பட்டு கவலைப்பட்டேன் நீங்கள் நாங்கள் அப்படி சொல்ற, மருத்துவருக்கும் அவருக்கும் இடத்தை கொடு, ஏனெனில் ஆண்டவரை அவரை படைத்தார், அவர் உன்னை விட்டு விலகாத தேவை, உனக்கு நோய் அவர்களுக்கு வைத்தியத்தை உனக்கு உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும், நலம் பெறுதல் சில வேளைகளில் மருத்துவர் கையில் உள்ளது என கூறக்கூடிய நேரமும், ஏனெனில் வலி நீக்கி நலமாக்கி உயிரை காப்பாற்றும் அவர்களை தர வேண்டும் என அவர்களும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுகிறார்கள். அவர்கள் வேளாண் சொல்ல ஆண்டவரும் அவர்கள் கூடாது உனக்கு நலமளிப்பார் என அவருக்கு கீழே அவர்கள் அவருக்கு தெரியும் என்ன செய்வோம் சொல்லி
அவை நாங்கள் பயப்படுத்துவோம். அன்று வல்லமையை நம்புகிறதா முதலில் மன்றாடு சொல்றார். மன்றாடே அவர் உனக்கு நலம் அருள்வார்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட வல்லமுள்ள எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் கலங்க முடியும். அது கூட எங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு நல்லா சும்மா எத்தனையோ எத்தனை கேன்சர் நோயெல்லாம் அவர்கள் தீரப்படுது. அப்படியா புற்று நோயும் தீர்க்கப்படுது. அப்படியே அது வரக்கூடாது. ஐயோ பிரசுவனா, ஐயோ திரும்ப எதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவர் அனுமதிக்கிறார் எல்லாமே. அது மூடாமல் எனக்கு வாழ் கொடுக்கணும். நாங்கள் இந்த உலக வாழ்வை பார்க்கணும் இல்லை, வாழ் ஆண்டவரோடு இணைகிற வாழ் தான் அதான் எங்களுக்கு. அவர் இதை கூறிய ஆண்டவர் மக்களை குணப்படுத்துகிற நேரத்தில் அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக பாவங்களை நினைச்சுட்டார். ரெண்டாவது அடுத்ததாக அவர் எதிர்பார்த்தது நம்பிக்கை. நம்பிக்கை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். சில பேர் நினைக்கலாம் நான் விரும்புகிறேன், ஆனால் அவர் விரும்புவாரா, கடவுள் விரும்புவாரா, நான் நிரம்புகிறேன். சில பேர் அவர் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு தொழுமையாளர் ஒருவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். வந்து என்ன சொன்னார், நீர் விரும்பினால் எனது நோய் நீக்க உம்மால் முடியும் என்று விளங்கால் படியிட்டு வேண்டினார். மன்றாடு ஒரு தொழுநோயாளி அதற்கு முன்னால் வந்து விழுந்து அவன் என்ன சொல்றான், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று விளங்கால் அவனுக்குள்ள பாருங்க, அவன் நம்புகிறான் இவரால் முடியும், ஆனால் இவர் விரும்புவாரா? அதான் நம்ம பிள்ளை சந்தேகம், விரும்புவார். இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான் சொல்ல வேண்டிய ஆண்டவர் விரும்புவாரா நான் பணமாகும். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருந்தால் சரி. ஆண்டவர் என்ன சொல்றார் அவனை பார்க்க, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்க கேட்டார். நான் விரும்புகிறேன், கடவுள் விரும்பாது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பம் கேட்டால் தள்ளியா கொடுத்தார். ஒரு தாப்பனை படி செய்ய மாட்டேன். அவன் இவன் அப்படி நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சரி இவன் தரமாட்டோம் சொல்லுவார். அவர் விரும்புவார், நான் உணர்வேன். அவர் விரும்புவார், ஆனால் நாங்கள் விரும்புவோம். எங்களுக்கு தடை, பல விதமான தடைகளை வச்சுக்கோங்க. அதனால அவர்கள் நம்பிக்கை, அது எப்படி இந்த வழிபாட்டு, அது இந்த நேரத்தில் எப்படி நாங்கள் படித்தோம் பண்ணிக்கிறோம், ஒன்று நடக்க இல்லையே, இப்போ ஒன்று நடக்க போதான், எப்பயாவது நடக்கும் பார்ப்போம். அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கிறார். ஒரு முறை யோவான் செய்கிற நாலாம் அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு சீடரோடு 12 சீடரோடு போய் நின்றார். எங்க ஜெருசலேம் போற வழியில சமாரியா போயும். ஆனால் அந்த இடத்துல வந்த உடனே ஆண்டவர் இயேசு ஒரு வினாக்கு யாக்கோப்பு கட்டிய வினா என்ன செய்யலாம், சாப்பாடு வாங்கிடுவோம், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. இயேசு அந்த கிடத்தில் அமர்ந்துட்டேன். ஒரு சிலர் நிக்க எல்லாரையும் கழிச்சுட்டு போவாங்க. அவர் தனியே நிக்க அந்த நேரத்தில் பார்த்து ஒரு பெண் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து தனியாக தனியாந்ததுன்னு சொன்னால் கணத்தில் காலையில் தான் பொங்கல் பண்ணுற பெண்கள் போவார், தனியாக குடம் அனுப்புவார், வாழ்க்கை அனுப்புவார். ஆனால் 12 யாரும் போகிறதில்லை. ஆனால் இவர் 12 தான் ஏன்னால் தனியான தன்னை எவ்வளோ பார்க்கக்கூடாது. அப்படி அவன் நினைத்து கொண்டு அந்த இடத்துக்கு வரும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல அமர்ந்திருந்து கவனிச்சு கொண்டே இருக்கிறார். அவன் வந்து என்ன வாழ்க்கையில் கயிறு கிடையாது, அவதான் பண்ணுறோம் இல்லை வேறு முடிவு பண்ணிருக்கேன். அதோட இவன் பண்ணுறேன் பண்ண வந்து தண்ணி அள்ளி இப்படி எடுக்கிற நேரத்தில் பார்த்து ஆண்டவர் கேட்டாராம்மா, குடிக்க போய் தண்ணி தெரியாமா, குடிக்க போய் தண்ணி தெரியா. சாதாரணமாக நாங்கள் மேனேஜன் சரி தான் குடி எடுத்து குடிச்சோம் கொடுத்தோம். அவள் கொடுக்க கொடுக்கவே இல்லை. முன் சாப்பிட எண்ணங்கள் என்ன, முன் சாப்பிட எண்ணங்கள் இவர் யூதன் அல்லவா, நான் சமாரியன் அல்லவா, எப்படி நாங்கள் படலாம், எங்களுக்குள்ள வேற்றுமை இருக்கிறவா, நாங்கள் கதைக்கிறது இல்லையா, பேசுறது இல்லையா, வெறுக்காக பேசுறாரு. நாங்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, தெரியல
அப்படி நான் பிடிச்சு கொடுக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், உன்னோட பேசுகிறவர் யார் என்பதையும் கடவுளை கூட இன்னது என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே என்னை தண்ணி கேட்டிருப்பான். இந்த வாழ்க்கையில் நான் தண்ணி அப்படியே சொல்ற அதுவரையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவர் இயேசு வல்லமையோடு வருகிறார் என்றதை நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு தடை, எனக்கு தடையில வச்சுக்கணும், உணர முடியாம இருக்கும். அவருடைய பிரசனத்து ஆண்டோட வல்லமையோடு புறப்பட்டு வந்து உணரமாட்டோம். அங்கதான் இன்றைக்கு அவர் சொல்றார், உங்களோட பேசுகிறாள் யார் என்பதையும் கடவுளுடைய குடை என்னதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் ஆண்டவரே என்று புலர் யாரும் கேட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு உணர்வு வேணா. அப்படி புலர் யாரும் கேட்கறது உணர்வதற்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் வறுமையாக போயிடுச்சு.